ஜித் சார், கடவுள் எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிற ஒருத்தர். இன்றைக்கி நான் சினிமாவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு பாதப்பட்டு கொடுத்தது அவர் தான். தலை வந்து நின்னான மாசம் தான் அது, ஆக்சுவலாக அது சூப்பராக இருக்கும், ஒரு பிரியமே செம்மையாக இருக்கும். மிகப்பெரிய ஃபேன் நான், ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரோட வெற்றிங்கிறது சாதாரணமான வெற்றி கிடையாது, சாதாரணமாக வந்த வெற்றியும் கிடையாது. அவர் மேலும் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கணும்னு ஒரு ரசிகனாக நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஐ வுட் சூஸ் அஜித் சார். வை? நான் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள், ஐயோ இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி யாரை இமிட்டேட் பண்ணியிருக்கேன் அதிகமானு கேட்டால் அஜித் சார் தான் நிறையா இமிட்டேட் பண்ணேன். அவர் மாதிரி அழுது பார்க்கறது, அவர் மாதிரி தாடி வளர்த்து பார்க்கறது. பேசிக்கலி நானே அவரோட ஃபேன் தான். ஸோ அந்த ஃபயர் தானே. எப்பவுமே வந்து ஹீஸ் வெரி போல்ட் அண்ட் டோன்ட் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஹீஸ் ஆல்வேஸ் பீன் டூயிங் தட். அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட ஸ்டைல பண்ண முடியாது. பார்த்து வெளியில போ, உன்னேதான் நீ அஜித் குமார்னு சொல்லிட்டு காட்டாத தலை, தலை ரசிக வந்தானா நீ தலையே காட்ட முடியாது. தலை, I have a major crush on Ajit sir. ஓ தல ஷாலினி மேடம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். யங் ஜென்ரேஷன்ல என்ன சொல்றது, எனக்கு பெரிய அஜித் சார் ஃபேன் ஆக்சுவலா. ஓ ஓகே, தல ரசிகர். நீங்க தைரியமா சொல்லுங்க சார், தல ரசிகர் நெஞ்சு நிமித்திட்டு சொல்லுவாங்க, நீங்க சைலண்ட் தல ரசிகர். நான் ஓகே, I'm starting to shoot at the end of this month for my first Tamil film with the one and only superstar Ajit. So I call him Ajit Anna and I'm really excited to play a really kick-ass role. There was Ajit sir who had come and worked in the film and yeah, and சொல்லவே இல்ல, அதுக்குள்ள டென்ஷன் ஆயிட்டாரு. வீட்டுல இருந்து பயங்கர, அது இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, அது நம்ம ஆனா அது அப்பயும் நம்ம. சோ அஜித் விஜய்னா அஜிதா, வேற டவுட்டே கிடையாது. மீன்ஸ் ஹி சச் எ கிரேட் ஹியூமன் பீயிங், நல்ல ஜென்டில்மேன். நிறைய அஜித் கிட்ட கத்துக்கலாம். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, அப்புறம் ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்றது, பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணு. நிஜமா ஹி சச் எ கிரேட் gentleman and ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்ட போல. தலை வந்து என்ன சொல்றது, நான் நிறைய பேரும் நடிக்கிறேன், எனக்கு எல்லா ஹீரோஸுமே பிடிக்கும், அதில் வந்து தலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக படம். ரஜினி சார் நடித்த ரோபோ அது ஒரு அச்சீவ்மெண்ட்னா, அஜித் சார் வாயிலிருந்து என் பேர் வந்தது இன்னொரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். அஜித் கூட ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் வாஸ் கல்லூரி வாசல். அதுக்கப்புறம் வந்தது காதல் கோட்டை. நிறைய பேசுவாரு அண்ட் வெரி வாட் யூ சே தட் வெரி ஜோவியல் அண்ட் வெரி சிம்பிள் பர்சன் பேசிக்கலி. இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் அஜித். அவரோட அவ்வளோ பேக் பெயினோட அந்த ஸ்டேஜும் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த ஸ்டேஜஸ் எல்லாம். அஜித் சார் பற்றி சொல்லுவேன், எல்லாருமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அஜித்தை பொறுத்தளவில் வந்து ஒரு உண்மையான மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவர் நடிகர், அவருடைய ஸ்டேட்டஸ், மற்றதெல்லாமே இருக்கு. சில விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு புரியாத மர்மமாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு வந்து யாருமே எந்த காரணத்தையுமே வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து சில பேர் மட்டும்தான் வந்து ஜனங்களுக்கு வந்து அப்படி ஒரு 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 அன்பு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அஜித் அவர்களுக்கு வந்து இருக்குது. முதல்ல அஜித்தை ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் நடிப்பை வந்து ரசிப்பாங்க.
நீங்கள் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கூட நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். முதல்ல எம்ஜிஆரை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் நடிக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி அஜித்தை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் அஜித் நடிக்கிறத பிடிக்கும். அஜித் சார் வந்து அவருக்கு அவர் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். நான் சென்னை 28 படம் பார்த்துட்டுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதே அவர் தான். என்னை படம் பார்த்துட்டு எனக்கு ரிலீஸ் ஆன டேயில் வந்து எனக்கு மார்னிங்லேருந்து எந்த காலும் எந்த விஷயம் எந்த மெசேஜுமே வரல, பட் அவர் தான் என்னை முதல் விஷ் பண்ணது. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே என்னோட ரூட்டில் அவர் கொஞ்சம் கேரிங்காக இருப்பார். ஸோ சில விஷயம் சில அட்வைஸ் பண்ணுவார் கரெக்டான டைமில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சன் அவர். அஜித் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மங்காத்தா படம் ஆகட்டும், அப்புறம் அவர்கிட்ட அவர் டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய பர்சனாலிட்டி வந்து என்னென்னா, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய தன்னம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுலேருந்து மீண்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் தமிழ் சினிமாவில். ஸோ அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் அவருடைய ஜெனுவனான சில விஷயங்கள் இருக்கும். மனசில் என்ன தோன்றும் ரொம்ப ஓப்பனாக அவர் வந்து பேசுவார் எல்லா விஷயத்தையும்.